மூச்சு விடாம பாட்டு அந்த பாடகரோட மூச்சு இன்னைக்கு நின்னு போச்சு. எஸ்பிபி அவர்கள் வந்து காலமாயிட்டாங்க. ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம். அவர்களோட அந்த ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுவோம். எஸ்பிபி அவர்கள பாடல் வந்து நம்ம கேட்காத ஒரு நாளே வந்து கிடையாது. டெய்லி வந்து நம்மளுக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டிங்கா ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிமூவ் பண்ற மாதிரி நிறைய பாடல்கள் வந்து எஸ்பிபி பாடியிருக்கிறாரு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து வந்து எனக்கு வந்து இது எஸ்பிபி அவர்களோட பாடல்னே தெரியாது. ஆனா அந்த ஒரு குரலை வச்சு பிடிச்சு போன ஒரு விஷயம் அந்த முத்து படத்துல வர அந்த ஒருவன் ஒருவன் முதலாளி சாங் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா பாடியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு பாட்டுல இருந்து இப்ப ரீசெண்டா தர்பார் படத்துல சும்மா கிழி சாங் வரைக்கும் நிறைய பாடல்களை வந்து கொடுத்துருக்கிறாரு. எஸ்பிபி அவர்கள் கிட்ட இருக்கிற ஒரு தனித்துவம் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பொதுவா வந்து ஒரு மியூசிக் அப்படின்றது வந்து எப்படின்னா ஒரு லவ் தீம்ல இருக்கணும்னா லவ் மியூசிக் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து கம்போஸ் பண்ணுவார். ஆனா நீங்க எஸ்பிபி பாடல்கள் வந்து கேட்டீங்கன்னா அவரோட வாய்ஸே வந்து அதுக்கேத்த மாதிரி ஒரு மாடிஃபை பண்ணி பாடுவார். இப்ப வந்து ஒரு லவ் சாங் அப்படின்னா அவரோட வாய்ஸே வந்து லவ் வரும். ஒரு இன்ட்ரோ சாங் அப்படின்னா ஒரு எனர்ஜெட்டிக்கோட ஒரு பாடுவாரு. சேட் சாங் அப்படின்னா வந்து அதுக்கேத்த மாதிரி அந்த வாய்ஸ் டோனை வந்து மாடிஃபை பண்ணுவாரு. இது வந்து அந்த ஒரு மெத்தடை வந்து கொண்டு வந்ததே வந்து எஸ்பிபி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு எடுத்துக்காட்டா நம்ம வந்து சொல்லலாம்னா இந்த சுந்தரி ஒரு கண்ணால் அந்த சாங் தளபதி படத்துல வந்து அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து பாடியிருப்பாரு. பியூட்டிஃபுல் சோல்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல. ஸோ அந்த அளவுக்கு அப்படியே நம்மளோட அந்த சோலை போய் டச் பண்ணும். இந்த காதலர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க இதயத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு. லிட்டரலா சுந்தரி சாங் கேட்கிறப்ப வந்து அப்படியே இதயத்துக்குள்ளே நுழைஞ்சிருப்பாரு எஸ்பிபி. இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து ரோஜா படத்துல அந்த காதல் ரோஜாவை சாங்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப அருமையா வந்து பாடியிருப்பாரு. முக்கியமா அந்த ஒரு லிரிக்ஸ்ல வந்து கண்ணுக்குள் நீதான், கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான், என்னானதோ ஏதானதோ, இந்த ஒரு லிரிக்ஸை வந்து நீங்க பாடலா கேக்குறப்போ அந்த ஒரு மாடுலேஷன் கொடுத்துருப்பாரு. இந்த கண்ணுக்குள் கண்ணீரில் அந்த மாதிரி ரெண்டு லைன்ஸ் இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். லிட்ரலா நம்மளோட நெஞ்சுக்குள்ள போய் இருப்பாரு எஸ்பிபி. ஒரு ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னா வந்து எஸ்பிபி அவர்கள் வந்து கர்நாடிக் மியூசிக்கே வந்து கத்துக்கல. இதை வந்து அவர் எப்ப சொல்றாரு அப்படின்னா சங்கராபரணம் படத்துக்காக நேஷனல் அவார்டு வாங்குறாரு. அந்த ஒரு டைம்ல வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து சொல்றாரு எனக்கு வந்து கர்நாடிக் மியூசிக்கே தெரியாது அப்படின்ட்டு. டோட்டல் மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களும் ரொம்ப ஒரு வேந்து பாக்குறாங்க, எப்படி இவர் வந்து கர்நாடிக் மியூசிக் தெரியாம இந்த அளவுக்கு பாடுறாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து ஏற்றத்தை கேள்வி படத்துக்காக ரெண்டாவது நேஷனல் அவார்டு வாங்குறாரு. அங்கேயுமே வந்து வந்து எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்ட்டு வந்து அந்த ஒரு ஸ்டேஜ்ல சொல்றாரு. அப்ப மும்பை இண்டஸ்ட்ரி சினி இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா அப்பயும் ஒரு ஆச்சரியமா பார்த்தாங்க, எப்படி இந்த அளவுக்கு இவர் வந்து பண்றாரு அப்படின்ட்டு. ஒரு பாடகரா இல்லாம வந்து அதுக்கு அடுத்துதான் நடிகராமே நிறைய படங்கள் வந்து பண்ணியிருப்பாரு. பிரியமானவரை படத்துல விஜய்க்கு நல்லா அப்பா ரோல் பண்ணியிருப்பாரு. காதலன் படத்துல வந்து டேடி கேரக்டர் பிரபுதேவாக்கு நல்லா பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி அப்பா கேரக்டர்ஸ்ல நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஒரு நல்ல ஒரு பாடகன் அப்படின்றதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு நடிகனும் சொல்லலாம். அதே மாதிரி வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட், இந்தியா முழுக்க வந்து ஒரு 13 ஆக்டர்ஸ்க்கு வந்து டப்பிங் கொடுத்துருக்கிறாரு. அவர்களோட அந்த ஒரு பாடல் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவங்க நடிகர் டப்பிங்லாம் தாண்டி பாடல் அப்படின்றது ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கும். கேட்குறப்பெல்லாம் வந்து நம்மள எந்த ஒரு மனநிலையில இருந்தாலும் அவர் வந்து அப்படியே அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவார். இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து எல்லா பாடகர்களுக்கும் கிடையாது. கண்டிப்பா அவர்களுக்கு கிடைச்ச ஒரு வரம்னே வந்து சொல்லலாம். எஸ்பிபி அவர்களோட ஒரு இழப்பு வந்து தமிழ் சினிமா உலகத்துக்கும் இசை உலகத்துக்கும் ரொம்ப ஒரு பேர் இழப்பு தான். கண்ணதாசன் அவர்கள் வந்து சொல்லுவார், இன்னைக்குமே வந்து கலைஞர்கள் வந்து இறந்து போறது இல்லை, என்னைக்கும் அவர்கள் வந்து இருந்துட்டே தான் இருப்பாங்க, அந்த ஒரு படைப்பு இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் எஸ்பிபி அவர்கள் பாடல் என்னைக்கு வரைக்கும் இந்த உலகம் அழியிற வரைக்கும் அவர்கள் பாடல் இருக்கும், அன்று வரைக்கும் நம் மனங்களில் எஸ்பிபி வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார். தினமும் எஸ்பிபியோட பாட்டை நம்ம கேட்டுட்டே தான் இருப்போம். எஸ்பிபி அவர்கள் வந்து உயிர் பிரிஞ்சாலும் நம்மளோட மனங்கள்ல இருந்து பிரிய போறதில்ல, நம்மளோட பாடல்கள் இருந்து அவர் பிரிய போறதில்லை, என்றும் அந்த இசையில் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார். ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிப்போம்.